உலக மாஸ்டர்ஸ் பளுதூக்கும் போட்டியில் பாளை வீரர் பங்கேற்று தங்கப்பதக்கம் பெற்று சாதனை படைத்தார். பாளையங்கோட்டையைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் தென்கொரியாவில் நடந்த உலக அளவிலான மாஸ்டர்ஸ் பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கத்தை பெற்றார். இவருக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய நெல்லை மண்டல மேலாளர் பிரேம்குமார், விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இது குறித்து சாதனை வீரர் கார்த்திகேயன் கூறும்போது, தென்கொரியாவில் உலக மாஸ்டர்ஸ் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. இதில் 187 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 16,000 வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் இந்தியாவைச் சேர்ந்த 32 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் பளுதூக்கும் போட்டியில் கிளீன் ஜெர்க் முறையில் 110 கிலோ பளுதூக்கி முதலிடம் பெற்று இந்திய மண்ணிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளேன். விளையாட்டுக்கு வயது தடையில்லை. உடல் திறன், மனத்திறனுக்கு விளையாட்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. சமூக வலைதளங்களில் மூழ்கி இருக்காமல் வலுவான பாரதத்தை உருவாக்க இளைஞர்கள் விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து பெருமைப்படுத்தி வருகிறது. இதனை அனைத்து தரப்பு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனது சாதனைக்கு உறுதுணையாக இருந்த விளையாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கிறேன். இவ்வாறு சாதனை வீரர் கார்த்திகேயன் கூறினார். என்னுடைய பெயர் கார்த்திகேயன். நான் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் வசித்து வருகிறேன். 2023 தென்கொரியா ஜியன்புக்கில் நடைபெற்ற ஆசியா பசிபிக் மாஸ்டர்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் பளுதூக்கும் பிரிவில் 102 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு ரொம்ப மிகவும் உறுதுணையாக இருந்த நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் என்னுடைய பயிற்சிக்கும் மற்றும் உற்சாகப்படுத்தி இந்த வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து மிகுந்த பங்காற்றினார்கள். இந்த விளையாட்டுப் போட்டியானது தென்கொரியாவில் 187 நாடுகளுக்கு மேலாக கலந்து கொண்டு 16,000 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டார்கள். நம்முடைய இந்தியாவிலிருந்து 32 பேர் நாங்கள் கலந்து கொண்டோம். அதில் பளுதூக்கும் பிரிவில் ஆண்கள் பிரிவில் எனக்கு தங்கப்பதக்கமும் கிடைத்தது. அதில் ஸ்நாச்சில் வந்து ஸ்நாச் என்ற பிரிவில் 90 கிலோவும், கிளீன் அண்ட் ஜெர்க் என்ற முறை 115 கிலோவும் இடைப்பிரிவில் நான் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன். இது நம்முடைய இந்திய மண்ணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த மாஸ்டர்ஸ் விளையாட்டுப் போட்டி என்பது பார்த்தமானது அடிப்படையாக இளைஞர்களுக்கு 20-22 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு மட்டுமே ஒலிம்பிக் போட்டிகள் தேசிய போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இப்போது இந்த மாதம் நடைபெறக்கூடிய இருக்கிற கேலோ போட்டிகள் கூட இளைஞர்களுக்கு மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. பட் விளையாட்டு என்பது வயது வரம்பு இல்லாதது. அனைத்து தரப்பு மக்களும் ஆண்கள் பெண்கள் என்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் நம்ம கலந்து கொண்டு நம்முடைய உடல் திறனும் மனதிறனும் நன்றாக நாம் அமைத்து நாட்டுக்கும் நம்மளுடைய வீட்டுக்கும் நம்முடைய வருங்கால இளைஞர் சமுதாயத்துக்கும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்றால் நம்முடைய விளையாட்டுப் பிரிவில் அனைவரும் கலந்து கொண்டு மிகுந்த உற்சாகத்தில் பங்கெடுத்து வெற்றி பெற வேண்டும் என்பது. அதுக்காகத்தான் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் மிகுந்த சிரத்தை எடுத்து அதிக நிதியை ஒதுக்கி விளையாட்டுக்காக, விளையாட்டுத்திறன் மேம்படுவதற்காக, இளைஞர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நிறைய பணிகள், நலத்திட்ட பணிகள் செய்து கொண்டு வருகிறார். அந்த வகையிலே மாஸ்டர்ஸ் என்ற ஒரு 40-30 வயதுக்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கெடுக்கக்கூடிய இந்த போட்டியில் அனைத்து மக்களும் பங்கெடுத்து நம்முடைய நாட்டுக்கும் தங்களுடைய வீட்டுக்கும் உடல் நலனும் மேம்பட பாடுபட வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.